ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கறது தமிழக அரசின் கல்வித்துறையில் வேரியஸ் வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் வேரியஸ் வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்ட் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்டுக்கான வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 24 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் வழியாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான கடைசி தேதி 13 ஜனவரி வரைக்கும் கடைசி தேதி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கனைசேஷன் நேம் அண்ணா யூனிவர்சிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 24 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாப் லொகேஷன் சென்னையில் தான் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிபிஏ, பிகாம் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1 பிஇல வந்து இசிஇ ட்ரிபிள் இ இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததும் சேம் தான், பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட்டுக்குமே சேம் பிஇ தான் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த டீடெயிலில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது சாலரி டீடெயில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 12,000 அப்படின்னு கொடுக்கும், ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு 15,000, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 30+50,000 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டுக்கு 60,000 வரைக்கும் சாலரி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் கூடவே வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு மெயில் ஐடிக்கு நம்ம வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கா. 13 ஜனவரிக்குள்ளே வந்து நம்ம வந்து மெயில் பண்ணி மெயில் பண்ணணும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்ததான் வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டேட், வென்யூ பற்றின டீட்டெயில் எல்லாமே மெயில் வழியாகவும் காண்டாக்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்து, இது அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட், குவாலிஃபிகேஷன், சாலரி பர் மந்த் அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த அட்ரஸ்க்கு வந்து மெயில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. மெயில் வழியாக தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து போல்டில் வந்து எழுதிருக்கணும் மேலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.